மேட்டூர் அருகே வனஜீவன்களுக்கு நேசக்கரம் காட்டிய மாணவர்களுக்கு வனத்துறை அதிகாரிகள் அங்கீகாரம் கொடுத்து கௌரவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே நாடுகாணி, தேவாலா உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக வீடுகளை சேதப்படுத்திய இரண்டு காட்டு யானைகளை வனத்திற்குள் விரட்ட முதுமலையிலிருந்து 4 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டன. 20 நாட்களுக்கும் மேலாக 4 கும்கி யானைகளும் ஆராய்ச்சி மையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் 3 பள்ளி மாணவர்கள் கும்கி யானைகளை பார்ப்பதற்காக ஒரு மூட்டையுடன் வந்துள்ளனர். வனத்துறையினர் விசாரித்தபோது அவர்கள் நாடுகாணி பகுதியைச் சேர்ந்த நகுல், சஞ்சய், சஞ்சேஷ்குமார் என தெரியவந்தது. கும்கிகளின் உணவிற்காக 25 கிலோ அரிசி கொண்டு வந்ததாக தெரிவித்தனர். இது வனத்துறையினரை நெகிழ்ச்சியடைய செய்தது. இதனையடுத்து மாணவர்களின் வனவிலங்குகள் மீது உள்ள ஆர்வத்தை பாராட்டும் வகையில் ஆராய்ச்சி மையத்தின் தூதுவர்களாக நியமிக்க அதிகாரிகள் உத்தரவிட்டனர். 3 பேருக்கும் ஜீன்பூல் தாவர ஆராய்ச்சி மையத்தை சுற்றி காண்பித்ததுடன் அதன் முக்கியத்துவம் உள்ளிட்டவைகள் குறித்தும் விளக்கமளித்தனர். தூதுவர்களாக நியமிக்கப்பட்டுள்ள 3 பேருக்கும் இயற்கையை பாதுகாப்பதன் அவசியம், வனவிலங்குகளை பாதுகாப்பது அவசியம் உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்கப்பட உள்ளது. இருக்கும் நைட் காட்டு யானைகள்லாம் வருது, வீடுகள்லாம் உடைக்கிறதுனால முதுமலையிலிருந்து 4 கும்கி யானை கொண்டு வந்திருக்காங்க. நாங்கள் ஜீவனுக்கு எப்பவும் வந்து போறோம், 4 கும்கி யானை பார்க்குறோம். அதனால வீட்டிலேருந்து அது பசிக்குதான் தெரியல, அதனால வீட்டிலேருந்து 25 கிலோ அரிசி கொண்டு வனத்துறையிட்ட கொடுத்தோம். வனவிலங்குகள் மீது ஆர்வம் கொண்டவர்கள் தூதுவர்களாக செயல்பட விரும்பினால் அவர்களுக்கும் இதே வாய்ப்பு அளிக்கப்படும் என வனத்துறை கூறியிருப்பது நிச்சயம் பலரையும் ஊக்குவிக்கும்.